Good morning, friends. இப்போ நாம இந்த வீடியோவுல பார்க்க போறது பீகாக் வால்யூம் பீகாக் வால்யூம் 2ல வில்லியம் பிளேக் எழுதின த சிம்னி ஸ்வீப்பர் பிஜிடிஆர்பிக்கு பீகாக் வால்யூம்ல இருந்து வில்லியம் பிளேக்குக்கு 8 பாயிண்ட் வச்சிருக்காங்க அதுல Already the lamb tiger என்ற இரண்டு poem ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இப்போ நம்ம மூணாவது பார்க்க போற poem the chimney sweeper இந்த வில்லியம் பிளேக்கினுடைய எல்லா poemலயுமே அவர் வந்து ரெண்டா பிரிச்சிருப்பார் அவருடைய poems எல்லாம் songs of innocence songs of experience அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருப்பார் சில poem songs of innocenceல வரும் சில போம்ஸ் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வரும் இப்போ உதாரணத்திற்கு த லேம்ப் சாங்ஸ் ஆஃப் இன்னோசன்ஸில் இருக்கும் தி டைகர் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் சாங்ஸ் ஆஃப் இன்னோசன்ஸ் இன்னோசன்ஸ் என்றால் அறியாமை எதுவும் இன்னோசண்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு அது கழுத்தில் இருக்கிற செயினை நம்ம கழட்டிடலாம் பிகாஸ் தே டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் இட் அப்போது அது மாதிரி ஒரு இன்னோசன்ஸ் எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நம்புகின்ற ஒரு தன்மை உடையது சாங்ஸ் ஆஃப் இன்னசன்ஸ் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இந்த உலக அனுபவங்களை தெரிந்து கொண்டு இந்த நெளிவு சுழிவா நடந்துக்கிறது இல்லையா தட் இஸ் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவருடைய எல்லா கவிதைகளையுமே ஒரு இடத்துல இந்த சாங்ஸ் ஆஃப் இன்னசன்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே ஒரு மோதிர கட்டத்தில் இருக்கிற மாதிரி இதை எழுதியிருப்பார் Songs of Innocence is best. சில சமயங்கள் நம்ம ரொம்ப ஏமாந்து போயிடுறோம் இனிச்சவாயாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏமாந்து போகிறது என்பதே ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி அது ஏமாந்து போகிறது அப்படின்னா அஃப்கோர்ஸ் போகலாம் அதனால் என்ன தப்பு ஏமாந்து நம்ம போகிறோம் அப்படின்னா வி ஆர் குட்னு அர்த்தம் நல்லவங்களால் இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஏமாந்து போக முடியுது அவங்க தான் தே பிலீவ் தே லவ் அவர்கள் அன்பு செலுத்துகிறாங்க நம்புகிறாங்க அவங்கள யாரோ ஏமாத்துறாங்க அப்போ திரும்ப திரும்ப அவங்க ஏமாற்றப்படுகிறோம் என்று அவங்க வருத்தப்பட தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் அன்பு நிறைந்தவர்கள் பிறர் மீது அளப்பரிய நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க அதான் ஒரு மனிதனுக்கு தேவை அதனால நாம் ஏமாந்து போயிட்டோம் இன்னசென்ட்டாக இருக்கோம் நமக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது அதாவது பல விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது வேறு இன்னசென்ட்டாக இருக்கிறது நிறைய நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவோம் ஆனாலும் இன்னசென்ட்டாக இருந்து ஏமாந்து போவோம் அதனால் என்ன தவறு அது மாதிரி அவர் சாங்ஸ் ஆஃப் இன்னசன்ஸையும் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு மாதிரி மோதுகின்ற மாதிரி வைத்திருப்பார் அவருடைய எல்லா கவிதைகளையும் இப்போ அவர் எழுதின ஒரு கவிதை த சிம்னி ஸ்வீப்பர் என்ற ஒரு கவிதை நம்ம பார்க்க போறோம் இட் இஸ் இது ஒரு மூணு குவாட்ரைன் குவாட்ரைன் என்றால் தெரியும் நான்கு வரி பாடல் இது மூன்று குவாட்ரைன் உடைய ஒரு பாடல் த சிம்னி ஸ்வீப்பர் பொதுவாக இந்த சிம்னி ஸ்வீப்பர்னா யார் நீங்கள் இங்கிலாண்டில் லண்டனில் பெரிய பெரிய வீடுகளில் வசிக்கின்ற மக்கள் குளிர் அதிகமாக இருக்குங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நெருப்பு ஒரு கார்னரில் நெருப்பு எரிய வச்சுருப்பாங்க அந்த நெருப்பு அங்கே எரிந்து கொண்டே இருக்கிறதுனால வீடு முழுவதும் ஒரு கணப்பு இருக்கும் ஒரு வெது வெதுன்னு இருக்கும் கொஞ்சம் ஹீட்டாக அதுக்காக அந்த வீட்டினுடைய ஏதாவது ஒரு கார்னரில் நெருப்பு எரியறதுக்குன்னே ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த நெருப்பினுடைய புகை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக அந்த பொதுவாக நெருப்பு இப்படி தான் போகும் இப்படி கொஞ்சம் போகும் ஆனால் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்படியே எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிடும் இப்படி போகிற நெருப்பை அப்படியே ஒரு குழாய் மாதிரி வச்சு மேலே கொண்டு போய் விட்டுருவாங்க அதனால் அந்த நெருப்பிலேருந்து இப்படி வருகின்ற புகையானது அந்த சிம்னி அந்த அமைப்புக்கு பேர் சிம்னின்னு பேர் அந்த அவர்கள் இருக்கின்ற அந்த நெருப்பு அப்படி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே அந்த சிம்னி வந்து மேலே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடும் மாடிக்கு போயிடும் அங்கே போயிடும் அதனால் இப்போ நெருப்பு அப்படி எரியும்போது பார்த்தீங்கன்னா அந்த புகையெல்லாம் அப்படி மேலே போயிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இதை அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கு பெரியவங்க உள்ளே இறங்கி க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா அந்த சிம்னி வந்து அகலம் வந்து அவ்வளோதான் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஆள் இறங்கி கையெல்லாம் அசைச்சி அங்கே அந்த அந்த சிம்னி இருக்கு இல்லையா அந்த சிம்னியில் டெபாசிட் ஆகிடும்
கறி வந்து அப்படியே மேலே போகும்னு சொல்ல முடியாது. அப்படி மேலே போகும், அப்படியே சைடுலலாம் டெபாசிட் ஆகி கொஞ்சம் போக மட்டும் மேலே போயிடும். ஆனால் கறி வந்து அந்த உள்பகுதி போல் டெபாசிட் ஆகிடும். இதை பீரியாடிக்கலாக, பீரியாடிக்கல் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அதற்கு தகுந்தாற்போல் மாதம் ஒரு தடவை, மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அதை க்ளீன் பண்ணுவாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பெரியவங்க க்ளீன் பண்ணால் அவளுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இறங்கி கை காலை அசைச்சு க்ளீன் பண்ண முடியாது. இதுக்கு சின்னவங்க தான் வசதியாகுமா? சின்னவங்கன்னா வெரி யங் பாய்ஸ், வெரி யங் பாய்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் ஆர் 8 இயர்ஸ் ஓல்டு, 5 வயசு, 6 வயசு, 8 வயசு அந்த மாதிரி ஒரு குழந்தைய தான் இறக்கி விடுவாங்க. மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராடு மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு கயிற்றை கட்டி அந்த குழந்தைய உள்ளே இறக்கி விடுவாங்க. அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே போய் இப்படியே தேய்ச்சி தேய்ச்சி அந்த சோத்தெல்லாம் அப்படி தேய்ச்சி விடும். தேய்ச்சி விட்டோடனே அந்த கறி கீழே வந்து விழுந்துடும், அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு சிம்னி வந்து ஸ்வீப் க்ளீன் பண்ணுறது. இதை இந்த குழந்தைங்க என்ன பண்ணுன்னா கிராமங்கள்லேருந்து இந்த குழந்தைங்க டவுனுக்கு வந்து தெருவில் கத்திக்கிட்டே போகும், நான் சிம்னி ஸ்வீப் பண்ணுறேன், சிம்னி ஸ்வீப் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிடும். யார் வீட்டுக்கு சிம்னி ஸ்வீப் பண்ண க்ளீன் பண்ண தேவை இருக்கோ அவங்க அந்த குழந்தைய கூப்பிட்டு எங்கள் சிம்னியை ஸ்வீப் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை இறங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடும். அது மாதிரி அப்போ அந்த குழந்தைங்க இந்த மாதிரி கறியில் வேலை செய்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. பொதுவாக நமக்கு பார்க்கலாம் சில ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு கொத்தனார் இருப்பார், வரும்போது அவங்க நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வருவான். இங்கே வந்த உடனே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வேலை செய்யும்போது ஒரு பழைய அழுக்கு கையிலே கட்டிட்டு வேலை செய்வான். வேலை செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு போகும்போது அந்த கையிலே கழட்டி தூக்கி போட்டு ஒரு நல்ல ஷர்ட்டு நல்ல வேஸ்ட் கட்டிட்டு போயிடுவான். அது மாதிரி இந்த சிம்னி ஸ்வீப்பர்ஸ் எப்பொழுதுமே அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு கறிப்படிந்த ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவங்க உள்ளே இறங்குவாங்க. அந்த குழந்தைங்களுடைய முகமெல்லாம் அப்படியே என்னதான் முகத்தை கழுவுனாலும் அந்த கறி டெபாசிட் ஆகி தான் இருக்கும். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போய் தான் அதெல்லாம் நல்லா குளித்து க்ளீன் பண்ணுவான், பண்ணி ஆகணும். அது மாதிரியான அந்த சிம்னி ஸ்வீப்பர்ஸ் குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறத இதில் எழுதியிருப்பார். இது 1788 இந்த இது சின்ன குழந்தைங்களை இந்த மாதிரிலாம் வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டுக்கு பேர் போர்ட்டர்ஸ் ஆக்டுன்னு பேர். 1788 போர்ட்டர்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த போர்ட்டர்ஸ் ஆக்ட் படி அந்த ஆக்டும் பாருங்க, 8 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களாம் இறங்கக்கூடாது அப்படி போட்டான். அதாவது நீங்கள் சிம்னி ஸ்வீப்பர் தான் ஆளுங்க தான் இறங்கணும், ஆனால் 8 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களாம் இறக்கி விடாதீங்க, 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படி ஒரு சட்டம் போட்டான். அப்புறம் அவங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும், அதுக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10 குழந்தைங்களை வந்து உனக்கு மாதம் இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க மாதம் மாதம் பணம் கொடுத்துறது. அப்புறம் அந்த குழந்தைங்களை போய் இறக்கி விட்டு க்ளீன் பண்ணுது. அந்த குழந்தைங்கள 10 மணி நேரம் 12 மணி நேரம் அன்டைம்லாம் கொண்டு போய் இறக்கி விட்டு க்ளீன் பண்ணு, ஏன்னா அவன் பணம் சம்பாதிக்கணும். மாதம் உனக்கு இவ்வளோ கொடுத்தாச்சு, அந்த அப்போ ஒரு குழந்தையிலேருந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று வந்துடுது. ஸோ இது மாதிரிலாம் நடந்தவுடனே நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் அவர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்க தான் செய்யணும், 8 இயர்ஸுக்கு கீழே இருக்கிறவங்க செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம்லாம் வந்துச்சு. அந்த ஆக்டுக்கு போர்ட்ரேட்ஸ் ஆக்ட்னு பேர். இந்த ஆக்டெல்லாம் இவருக்கு கொஞ்சம் வில்லியம் பிளேக்குக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் கூட இது வந்து ஒரு பெரிய நல்ல ஆக்ட் இல்லை அஃப்கோர்ஸ், ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருந்ததுக்கு இந்த ஆக்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆக்ட் வந்தும் கூட நிறைய இடங்களில் அந்த சட்டங்கள் மீறப்பட்டன. எப்பொழுதுமே ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னாக்க அந்த சட்டத்தை மீறுறவங்க இருப்பாங்க. ஒரு 2-வீலரில் 2 பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னா நிறைய இடங்களில் 3 பேர் 4 பேர் இன்னும் போயிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நிறைய இந்த சட்டங்கள் மீறப்பட்டன. இதை அடிப்படையாக கொண்டு ஒரு சிம்னி ஸ்வீப்பரை பற்றி வில்லியம் பிளேக் எழுதின ஒரு கவிதை இது. எ லிட்டில் பிளாக் திங், எ லிட்டில் பிளாக் திங், ஒரு மிக சிறிய கருப்பு பொருள் அப்படின்னு சொல்ல. இந்த இடத்துல அந்த திங் என்பது அந்த பாயை குறிக்கிறது. அந்த பையனை அவன் பையன் உயிருள்ள மனிதன் என்று கூட சொல்ல முடியாது, அது ஒரு பொருள். எ லிட்டில் பிளாக் திங் அமங் த ஸ்னோ, பனி விழுந்து கொண்டிருக்கிறது, வெண்மையாக பனி விழுந்து கொண்டிருக்கிறது, அந்த வெண்மைக்கு மாற்றாக கருப்பு நிறத்திலே ஒரு கரும் பொருள் ஒன்று அங்கே இருக்கிறது. அது கிரையிங், அது தெருவில் கத்திக்கிட்டே போகுது. வீப் வீப் வீப்பு கிடையாது, இட் இஸ் ஸ்வீப்பு. நீங்கள் தெருவில் சத்தம் போடுறவங்க காய்கறி அப்படின்னு தெளிவெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அது காய்கறின்னு நீங்கள் யூகிச்சுக்கணும். அம்மி குத்துறது, ஆட்டுக்கள் குத்துறது, அல்ல தேங்காய் பறிக்கிறது அப்படின்னு யாராவது தெருவில் வந்து ஒரு வேலைக்கு கூவிட்டே போவாங்க. அந்த வேலை யாருக்கு தேவையோ அவங்க அவங்கள கூப்பிட்டு என்கேஜ் பண்ணிக்குவாங்க.
கிராமங்களிலிருந்து அந்த மாதிரி வருவாங்க, தேங்காய் பறிக்கிறது, மரம் ஏறுறது. நான் வீட்டில் அந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு மரம் ஏற தெரியாது. அப்போ கிராமத்தில் இருந்து ஒரு மரம் ஏறுறதுக்குன்னு ஒருத்தன் வருவான். அவனை நீங்கள் சொன்னீங்கன்னா மரம் ஏறுறதுன்னு சொன்னீங்கன்னா அவனை ஏற்றி விட்டீங்கன்னா அவன் அந்த மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி சரி பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அதுக்கு அவங்க ஒரு 50 ரூபா 100 ரூபா ஏதோ ஒரு காசு வாங்கிக்குவாங்க. அது மாதிரி அப்போது அவங்க கூவிக்கிட்டே போவாங்க. கூவிக்கிட்டே போகும்போது அவர்களுடைய குரல் வந்து தெளிவாக இருக்கார். அது மாதிரி இந்த பையன் வந்து தெருவில் சத்தம் போட்டுக்கிட்டே போகிறான். அவன் சத்தம் போடும்போது ஸ்வீப் ஸ்வீப், நான் வந்து உங்கள் சிம்னியை ஸ்வீப் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் அவன் ஸ்வீப் ஸ்வீப்புங்கிறது நம்முடைய காதில் வீப் வீப் என்று விழுது. வீப் வீப்புன்னா நமக்கு தெரியும், அழுகிறது. ஸோ அவன் ஸ்வீப்புன்னு தான் சொல்கிறான். ஆனால் அதை மனிதாபிமானம் மிக்க மனிதர்களினுடைய காதில் அது வீப், நான் அழுகிறேன் அழுகிறேன் என்று அந்த அழுகின்ற குரல் இவர்களுடைய உள்ளத்திலே விழுகிறது அப்படின்னு சொன்னார். எ லிட்டில் பிளாக் திங் அமங் த ஸ்னோ, பனி பெய்து கொண்டிருக்கின்ற, வெண்மையான பனி பெய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு கருப்பு நிற பொருளானது தெருவிலே வீப் வீப் என்று கத்திக்கொண்டே செல்கிறது. In notes of woe, woe என்றால் pain, வலி, வேதனை. இனிமே இவன் போய் ரெண்டு வீட்டு ஸ்வீப் பண்ணி காசு வாங்கிட்டு போய் தான் வீட்டில் வந்து சாப்பாடே இருக்கணும், அந்த மாதிரி கூட சூழல் இருக்கலாம். அது மாதிரி ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு குழந்தை தெருவில் இறங்கி, நான் உங்களுடைய வீட்டினுடைய சிம்னியை நான் கிளீன் பண்ணி தரேன் கிளீன் பண்ணி தரேன் என்று வேதனையினுடைய குரலிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. வேர் ஆர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் சே. இந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கரிசனம் மிக்கவர்களாக காட்டிக்கொள்வாங்க. இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு தனவான்கள், அந்த சொந்த வீட்டுக்கார, அந்த வசதியாக இருக்கிறவன், அவன் தான் ரொம்ப, எங்கப்பா அவங்க அம்மா அப்பாலாம் காணோம், ஏன் அவங்க அம்மா அப்பா தான், அவங்க அம்மா அப்பாவை இறக்கி விட போகிறான். இறக்கி விடுறதுக்கு குழந்தைங்க தான் நமக்கு தேவை, அந்த குழந்தை தான் வருது, நம்ம இறக்கி விட்டு போனோம். ஆனால் ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி அவர்கள் கேட்பார்கள், வேர் ஆர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் சே, தே சே, தே ஆஸ்க், வேர் ஆர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், உங்கள் அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு அந்த குழந்தை பதில் சொல்லும், தே ஆர் போத் கோன் அப் டு த சர்ச் டு ப்ரே, அவர்கள் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணுவதற்காக போய்கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு வில்லியம் பிளேக் ரொம்ப கன்னிங்காக சொல்கிறார். ஒரு தாய் தந்தையர்களுக்கு தன்னுடைய குழந்தையை பராமரிக்க வேண்டியது, அவர்களை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய டியூட்டி, தட் இஸ் த பிரைம் டியூட்டி. ஆனால் அந்த பிரைம் டியூட்டியை விட்டுட்டு குழந்தைய நீ போய் எங்கேயா சம்பாதிச்சுக்கணும்னு இப்படி விட்டுட்டு இவன் போய் கடவுளை வழிபடுவதற்காக சர்ச்சுக்கு போயிருக்கான். ஸோ பிரைம் டியூட்டி, பிரைம் டியூட்டியை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த டியூட்டிக்கு போனீங்கன்னா கடவுள் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கின்ற தொனியில் சொல்லுகிறார். வேர் ஆர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், தே ஆஸ்க், தே ஆர் போத் கோன் அப் டு த சர்ச் டு ப்ரே என்று குழந்தை பதில் சொல்கிறது. This is the first quatrain. Then the second quatrain. Because I was happy upon the heath and smiled among the winter snow, they clothed me in the clothes of death and taught me to sing the notes of woe. Because I was happy upon the heath, I was, in the past tense la solludhu andha kulandai, I was happy upon the heath. Heath endral pottal kaadu. கிராமங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டல், ஒரு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லாம் மாலை நேரங்களில் அந்த கிராமத்தில் இருப்பவர்கள்லாம் அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்து அந்த ஒரு பொட்டலாக இருக்கும். நான் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், நம்ம சினிமாவிலலாம் பார்த்துருக்கோம். அந்த ஆலமரத்தடியிலலாம் அந்த ஊர் பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும், அந்த மாதிரியான இடம். அந்த இடத்துல எல்லா நாளும் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்காது, தேவைப்படுற என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நடக்கும். மற்ற நாட்கள்லாம் எல்லாம் எல்லாரும் அங்கே வருவாங்க, மாலை நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு தான் ஹீத்துன்னு பேர். பிகாஸ் ஐ வாஸ் ஹாப்பி அப்பான் த ஹீத், எங்களுடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஸ்பேஸில் நான் பல நாள் மகிழ்ச்சியாக நான் விளையாண்டு மகிழ்ச்சியாக ஆடி பாடி மகிழ்ந்திருந்திருக்கிறேன். அண்ட் ஸ்மைல்ட் அமங் த வின்டர் ஸ்னோ, இதே போல பனி பெய்கின்ற அந்த நேரத்தில், அந்த காலத்தில் கூட பனி பெய்து கொண்டிருக்கோம். ஆனால் நாங்கள்லாம் அந்த ஹீத்தில்
நாங்கள் ஜாலியாக ஆடி பாடி நாங்கள் விளையாண்டு கொண்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லையும் அந்த வின்டர் ஸ்னோ வருது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வின்டர் ஸ்னோ, இந்த பயங்கரமான குளிரில் நான் ஏதாவது வேலை இருக்கிறதா, ஏதாவது யாருடைய சின்னியாவது நான் ஸ்வீப் பண்ணணுமான்னு கேட்டுக்கிட்டே போய் யாராவது எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை க்ளீன் பண்ணி அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு எங்கள் பேரண்ட்டை கொண்டு போய் நான் கொடுக்கணும் இப்போ. ஆனால் அப்போ அண்ட் ஸ்மைல்டு அமங் த வின்டர் ஸ்னோ, அப்பொழுது நான் இந்த ஹீத்தில் ரொம்ப சந்தோஷமாக இதே வின்டர் ஸ்னோவில் நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன். தே க்ளோத் மீ இன் த க்ளோத்ஸ் ஆஃப் டெத்ஸ் அண்ட் டாட் மீ டு சிங் த நோட்ஸ் ஆஃப் ஓ. அப்படி இருந்த ஒரு குழந்தையாகிய என்னை இவர்கள் க்ளோத்ஸ் ஆஃப் டெத், சாவினுடைய ஆடையை அணிவித்திருக்கின்றார்கள். அதில் சாவினுடைய ஆடைக்கு ரெண்டு அர்த்தம் வச்சுக்கலாம். பொதுவாக இந்த சிம்னி ஸ்வீப்பர்ஸ்லாம் உள்ளே இறங்கும்போது பிளாக் கலரில் தான் ஆடை அணிவிப்பாங்க. பிளாக் கலர் என்பது இறந்து போனதற்கு அல்லது துக்கத்தினுடைய அடையாளம். இப்போ கூட யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு கருப்பு கொடி ஒன்று, எல்லாருமே ஒரு கருப்பு கொடி ஒன்று கொடுப்பாங்க, அதை நீங்கள் குத்திக்கலாம். கருப்பு கொடி பறக்க விடுவாங்க, கருப்பு கொடி ஒன்றை நீங்கள் குத்திக்குவீங்க. அது பிளாக் இஸ் த சிம்பிள் ஆஃப் டெத், சாவினுடைய அடையாளமாகிய கருப்பை அணிந்து கொள்வது. ஸோ என்னை சாவின் அடையாளமாகிய கருப்பு ஆடையை எனக்கு அணிவித்து விட்டார்கள். நானும் இதே மாதிரி வின்டர் ஸ்னோவில் கிராமத்தில் அந்த ஹீத்தில் மகிழ்ச்சியாக ஆடி பாடி கொண்டிருந்த என்னை இவர்கள் க்ளோத்ஸ் ஆஃப் டெத்ஸ், டெத் சாவினுடைய ஆடையாகிய கருப்பு ஆடையை எனக்கு அணிவித்திருக்கின்றார்கள் அப்படி சொல்லலாம். அல்லது க்ளோத்ஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறது சாவின் ஆடை. இந்த வேலை செய்கிறது குழந்தைங்க வந்து அது ரிஸ்கான வேலை, அது கைத்தை கட்டி நீங்கள் இறக்கணும், அது கையில் வந்து எப்பயும் அருந்து வச்சுருந்தீங்க, கீழே வந்து ஹார்த் நெருப்பு இருக்கும், அங்கே வந்து உழணும், அல்லது நெருப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் அங்கேருந்து கீழே பொத்துன்னு வந்து கீழே உழணும், அப்போ அடிபட்டு போயிடும், குழந்தைங்க செத்து கூட போயிடும் இல்லையா. அந்த அந்த வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலாகலாம் எப்படி வேலை செய்கிறதுலாம் தெரியாது. இறக்கி விடுவீங்க, இப்படி இப்படி சுரண்டி விடு அப்படின்னாக்கா அது சோத்தெல்லாம் சுரண்டி விடும், அவ்வளோதான் செய்யும். அது அதுக்கு இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஆபத்தான வரம் வந்துச்சுன்னா அந்த சைடில் இருக்க சோத்தை பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டு மெதுவாக மேலே ஏறி ஏறி வரணும், அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி தே க்ளோத் மீ இன் த க்ளோத்ஸ் ஆஃப் டெத், சாவின் அடையாளமாகி இந்த கருப்பு ஆடையை அணிவித்து என்னை உள்ளே இறக்கிவிட்டார்கள். அண்ட் டாட் மீ டு சிங் த நோட்ஸ் ஆஃப் ஓ. நோட்ஸ் என்றால் சாங்ஸ் அர்த்தம், ஓ ஓ என்றால் பெயின், வலி, வேதனை. வலியும் வேதனையும் மிக்க இந்த பாடலை என்னை பாட வைத்து விட்டார்கள், பாடுவதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். தே டாட் மீ டு சிங் த நோட்ஸ் ஆஃப் ஓ. ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹீத்தில் மகிழ்ச்சியாக வின்டர் ஸ்னோவில், இதே வின்டர் ஸ்னோவில் மகிழ்ச்சியாக ஆடி பாடி திரிந்து கொண்டிருந்த நான் இப்பொழுது இந்த ஆடை எனக்கு அணிவிக்கப்பட்டு ஒரு வருத்தமும் வேதனையும் மிகுந்த பாடல் பாடுவதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள் என்று செகண்ட் குவாட்ரைன் முடிக்கிறாரு. அடுத்தது தேர்ட் குவாட்ரைன், அண்ட் பிகாஸ் ஐ எம் ஹாப்பி அண்ட் டான்ஸ் அண்ட் சிங் தே திங்க் தே ஹவ் டன் மீ நோ இன்ஜுரி. குழந்தைங்க எப்படி இருந்தாலும், குழந்தைங்களை வந்து நீங்கள் ஓங்கி ஒரு அடி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக உங்கள்கிட்ட ஒடியாந்துடும். அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ஸ் குழந்தைங்கள. குழந்தைங்கள் டேக்கிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப அதுங்க எதாவது பண்ணும் பண்ணி நீங்கள் அதை ரொம்ப கடிச்சு விட்டுருவீங்க, ஓங்கி அரைஞ்சிருவீங்க, அடிச்சிருவீங்க. அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அம்மா கூப்பிட்டாங்கன்னா திரும்பி அந்த அம்மா கூட கொஞ்சிக்கிட்டு போயிடும். அது மாதிரி தான் அதுங்களுக்கு இருக்கும். அண்ட் பிகாஸ் ஐ எம் ஹாப்பி, அதனால் இப்போ அவன் சொல்கிறான் இதெல்லாம் வலி இருக்குது ஆனாலும் இது குழந்தை இல்லையா, அதனால் இது ஹாப்பியாகவும் அண்ட் டான்ஸ் அண்ட் சிங், நான் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் மகிழ்ச்சியாக நான் இருந்து கொண்டும் இருக்கிறதை பார்த்து தே திங்க் தே ஹவ் டன் மீ நோ இன்ஜுரி. நாம் அந்த குழந்தைகளை காயப்படுத்தவில்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை எடுத்து உள்ளே இறக்கி விட்டுருவான் அந்த சிம்னி, நீங்கள் பாருங்கள் அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அது உள்ள பூரா கருப்பு இருட்டாக இருக்கும். அந்த இருட்டான பகுதியில் ஒரு குழந்தைய கைத்தை கட்டி இறக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணோம், அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ பயம்லாம் இருக்கும், கீழே விழுந்துருவோமோங்கிற பயம், ஒரே இருளாக இருக்கிற பயம், அந்த பயத்தோடு தான் அது இறங்கி வேலை செஞ்சுட்டு மேலே வந்துடும். உடனே காசு கொடுத்த உடனே அது கொஞ்சம் சந்தோஷமாக, குழந்தைங்களை வந்து ஒரு ஈஸியாக மகிழ்ச்சி படுத்திடலாம், அதுக்கு காசு கொடுத்த உடனே சந்தோஷமாக அதை ஆடி பாடுது. அது சொல்லுது,
நான் ஆடி பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நீங்கள் எனக்கு எந்த விதமான என்னை காயப்படுத்தவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். நான் மகிழ்ச்சியா இருக்கேன், ஆனால் நீங்க என்னை இந்த வேலை செய்ய வச்சு என்னை நீங்கள் காயப்படுத்தி இருக்கிறீர்கள். They think they have done me no injury and are gone to praise God and his priest and king. இந்த இடத்துல தே என்பது அந்த இறக்கி விட்டு வேலை செய்ய சொன்னவங்களையும் வச்சுக்கலாம், அல்லது இந்த பேரண்ட்ஸையும் வச்சுக்கலாம். பேரண்ட்ஸ் குழந்தைய விட்டு நீ போய் எல்லா இடத்தையும் வேலை செஞ்சுடுவான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு போனவுடனே காசை கொண்டு போய் மகிழ்ச்சியாக அம்மா அப்பாட்ட கொடுக்கும். மகிழ்ச்சியாக அம்மா அப்பாட்ட கொடுத்தவுடனே குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பெற்றோர்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. தே திங்க் தே ஹவ் டன் மீ நோ இன்ஜுரி. இந்த குழந்தைக்கு எந்த காயத்தையும் மனதில உடலிலும் எந்த காயத்தையும் நான் ஏற்படுத்தவில்லை என்று அந்த பெற்றோர்கள் நினைத்து கொண்டு and are gone to praise God, கடவுளை வழிபடுவதற்கு. His priest, அந்த கடவுள் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஷப், போப், அந்த சர்ச்சினுடைய இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா, அவர்களை வழிபடுவதற்கு, அரசனை வழிபடுவதற்கு, கடவுளை வழிபடுவதற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். Who make up a heaven of our misery, எங்களுடைய துன்பம் என்கின்ற heaven of misery, துன்பம் என்கின்ற இந்த ஹெவனை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த கடவுள், அந்த கிங், அந்த பிரீஸ்ட் இவன் தான், அல்லது இந்த பேரண்ட்ஸ், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்கள் ஏதோ சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு துன்பத்தை, இந்த துன்பம் என்கின்ற ஹெவனை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரீஸ்ட், கிங், காடு, இந்த பேரண்ட்ஸ் எல்லோரும் அவர்கள் வழிபடுவதற்கு போய்விட்டார்கள் என்று இந்த குழந்தை வேதனையோட எழுதுவதாக இது சொல்லியிருக்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைல்டுங்கிறது ஒரு இன்னசென்ஸ், ஆனால் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதான் சொன்னேன், இவருடைய கவிதையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ஸையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் மோத விட்டுட்டே இருப்பார். அந்த இன்னசென்ஸை எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய் கொள்ளுது, எப்படி அமுக்குது, அது இன்னசென்ட்டாக இருந்துட்டு இருக்கான். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த உலக அனுபவம், இப்படி தான் நீ உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டியது இருக்கு, இது எப்படி அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுது என்று எழுதியிருக்கிறார் வில்லியம் பிளேக்கினுடைய த சிம்னி ஸ்வீப்பர். தேங்க்யூ.